அப்போ புது சீசன் தானே ஒரு சீசன் பண்றதே பெரிய விஷயம். அதே பழைய செட் தான், என்ன கொஞ்சம் அங்கங்க மாடிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் என்ன, அதே ஆங்கர் தான். அண்ட் வரப்போற கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் வரப்போறாங்க. கேம்ஸ் மட்டும் தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பயங்கர கிரியேட்டிவா அப்படிலாம் யோசிக்க முடியாதுன்னு எங்களே புரிஞ்சுக்கிட்டு நாங்க அதே பழைய கேம்ஸ் தான் கொஞ்சம் தூசி தட்டி வேற மாதிரி பண்ணிருக்கோம். இல்ல இல்ல, இது நம்ம எப்படி பண்ணாலும் மக்கள் ஏத்துவாங்க. ஏன் வச்சுக்கோவேன், ஏன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் வந்துச்சு பத்தியா, அதே காரு அதே விண்டிசல் அதே பிள்ளை சொயிங் சொயிங் போயிட்டு இருப்பாங்க. எட்டு முடிஞ்சு ஒன்பது போயிருச்சு, இன்னும் மக்கள் ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி நம்மளையும் ஏத்துக்குவாங்க. ஏத்துக்குவீங்களே? சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த புது செட்டு போட்டிருக்கோம். கண்டஸ்டன்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருச்சு அப்படின்னாவே அதில் இருக்க பெஸ்ட் ஆஃப் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போடுவாங்க. ஆமாம், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பெஸ்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த கண்டஸ்டன்ஸ்லேயே யார் செலக்டிவாக ஒரு ஆறு பெண்கள் அப்படியா செம்மையாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம், நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணோம்னா ஆஃபீஸ் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதே மூணு பெண்கள் நின்று இருந்தாங்க. ஏய் சோ இருக்குது வா அப்படின்னு சும்மா தாக்கிற வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சும்மா இருந்த மூணு பெண்கள் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். கச்சி பண்ணாய் இருந்தா கச்சி பண்ணாய் இருந்தா கைக்குள்ள இருந்திருப்ப கைக்குள்ள இருந்திருப்ப ஹில்சா நாய் இருந்தா உன்னை தான் தூக்கி காட்டிருப்ப. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கட்டச்சைய on the stage. Yes. That is your place. Please. Thank you. Ariyo. பழக்கமா நாம தான் காமெடி பண்ணணும் பார்த்தா ஆடவரவங்களும் செம்மையா காமெடி பண்ணிக்கிறாங்களே. ஆடி ஆடி அதே அப்படி அடுத்து வரப்போறவங்க எவ்வளவு சீரியஸா டான்ஸ் ஆறாங்களா இல்ல அவங்களும் இதே மாதிரியா காமெடியா டான்ஸ் ஆறாங்களா அப்படின்னு பார்த்துருவோம். Come on girls. தீக 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 நமக்கான பிளேஸ்க்கு போயிடலாம். இது நம்ம ஏரியா, வாங்க. ஓகே, உங்களுக்காகவே ஸ்பெஷலா நாங்க வந்து உங்களுக்காகவே ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். ப்ளீஸ் மை டீம் தயவு செஞ்சு உங்களுக்காக வாங்கி வச்சிருக்க அந்த கிஃப்ட கொண்டு வாங்க ப்ளீஸ். கிழிச்சா இவங்க கொடுத்த நிஜம் கிஃப்ட். ஆக்சுவலா ஆண்ட்ரூ, நம்ம ஷோக்கு முதல் தடவை வர்றவங்களை கூட ஒரு மாதிரி பண்ணிச்சு விட்டுலாம். வெட்ட போறோம்னு தெரியாம வந்துட்டாங்க. ஆமா, ஆனா வெட்ட போறோம்னு தெரிஞ்சே ரெண்டாவது தடவை வந்திருக்க இவங்களை நம்ம பாராட்டியே ஆகணும் இல்லையா? மனதைரியத்தை பாராட்டி இந்த மாலையை வந்து நாங்க உங்களுக்கு அணிவிக்கிறோம். இந்த ஆடுகளோட கழுத்துல நீங்களே போட்டுருங்க. அந்த ஆட்டோட கழுத்துல முதல்ல போடு. பக்கத்துல சுடுகாடு இருக்கு. ஐயோ ஐயோ, குட் மார்னிங் ஆண்ட்ரூஸ், குட் மார்னிங். ஓகே, தியாகன் மாலையை போட்டோம். ஆமா, அடுத்து என்ன? அடுத்து என்ன வச்சிட வேண்டியதுதான். சின்ன அட சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி ஒரு ஆடு இருக்கு பாரு, நல்லா இளம் ஆடு, அதை போட்டா நல்லா இருக்கும். இல்ல, வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க மூணு பேரும் ஒரு அருமையான குத்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்படியாக உள்ளார இருக்க எனது அணியினர் வந்து கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரு கேப்புக்கு அப்புறம் திரும்ப நாங்கள் வந்து புது செட்டில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனால. ஸோ புது செட்டில் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும் போது அதை வந்து ஒரு மாதிரி மங்களகரமாக ஆரம்பிக்கும். Yeah.
என்ன லட்சத்துல இருக்க போகுது அப்படின்ட்டு ரெடி ஸ்டடி போ ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆண்ட்ரஸ்க்கும் அவ்வளோ அவார்டுகள். அந்த ஃபேஸ்புக்கு சுற்றி யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணோம்னா பயங்கர பாராட்டு பலதான். ஓப்பன் பண்ணோம்னா உட்காந்து நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அழுவோம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பாராட்டுறாங்க. சில பேர் இல்லாம புழு வேடெல்லாம் வச்சு திட்டினேன். என்ன புழு வேடு? புழு வேடு. ஸோ நடத்திட்டு இருக்கேன். எங்களுக்கு தான் எப்படின்னு பார்த்தா வந்துட்டு போன கண்டஸ்டன்ட்டுக்குமே அந்த ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கும் நிறைய பாராட்டு மலைகள் பொழுதுருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, இது மூலமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? ஓபனிங்க்கு போய் கூப்பிடுறாங்க அப்படி இல்ல. நான் ரொம்ப நாள் என்னடா இது, ஒரு பையனை ரொம்ப நாளமா ஓட்டிட்டு இருக்கமே பிரேக்கப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாங்களா, அவனே பிரேக்கப் பண்ணிட்டான். இதுக்கு நீ வந்து அவங்க கூட சண்டை போடணும், நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? நானே பிரேக்கப் பண்ணதுன்னு காட்டுறேன். எங்க ஷோ மூலமா நாங்க ஒரு பையனோட வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கோம். இதுக்கு நீங்க உண்மையிலேயே பாராட்டியே தீரணங்களை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப் மேன். எஸ் எஸ் ஏன் only girl contestants இந்த ஷோக்கு அப்படி நிறைய பேர் கேக்குறாங்க. அப்படி கேக்குறாங்களா? அது ஃபுல்லா வகுத்திருச்சல கேட்பாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தே அந்த கேள்வி கேட்டிருப்பானே அவன். இல்ல ஆண்ட்ரூ, நான் ஒரு சைடு வந்து girls, ஒரு சைடு boys. அந்த மாதிரி எல்லாம் boys versus girls. நாங்க விளையாடற விளையாட்ட ஒரு சைடு girls ஒரு சைடு boys ன்னு விளையாண்டா எப்படி இருக்கும் தெரியுமா? வேண்டாம். நாங்க இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு தான் ரெண்டு பக்கம் girls வச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. ஓகே, ரெண்டு ஃபெமில anchors ஹோஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன் ரெண்டு மேல் anchors? நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? என்ன விடு, நான் சீரியல்ல நடிச்சு புழைச்சிட்டேன். சோ இது என்னால பண்ணுவாரு. என்னால கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஏமா அப்படி என் வாழ்க்கையில மல்லி போற. Can we proceed to the games? Right, okay. சோ இந்த ஆறு பேத்துக்கு நாம கொடுக்க போற முதல் ரவுண்ட் என்ன? எஸ், இந்த ஆறு ஆடுகளுக்கான அந்த முதல் ரவுண்ட் என்ன அப்படினா ஒரு பால எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி உள்ளுக்குள்ள குதிக்கணும். ஓகே, இந்த சின்ன ரவுண்டுக்குள்ளார போய்க்கலாம். ஓகே, இந்த சின்ன ரவுண்ட்ல இருந்து கீழே வந்துட்டு ஜம்ப் பண்றீங்க. இந்த ட்ரேல உங்களுக்கு ரெட் கலர் பால் இருக்கும். இந்த சைட்ல அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா ஒயிட் கலர் பால் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் பாலை அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டணும். அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் பால் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே போடணும். ரெடி? ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் வெலினா அண்ட் ரேமா. கம் ஆன். ரெடி? ரெடி. ரெடி. ஸ்டெடி. போய் தொலைங்க. பண்ணிட்டு
go to your respective places. இந்த ரெடி ஸ்டடி போவின் இந்த ரவுண்ட்ல அடுத்து யார் வந்து விளையாட போறாங்க? சௌந்தர்யா. அண்ட் என்னோட டீம்ல இருந்து டான்சர் சௌந்தர்யா. ரெடி ஸ்டடி போ. ஏய் அந்த ஆடியோ போடா போடா டிடி
சிச்சுவேஷன் சார், போடுங்க. சோ சூப்பரா விளையாடுங்க. அந்த வினர் இஸ், நம்ம போவே வேண்டியது இல்ல, சித்ரா. ஓகே, இந்த ஜம்புல கிடி பப்பா ரவுண்ட்ல டோட்டலா 3 ரவுண்ட் விளையாடி இருந்தாங்க. அதுல ரெட் டீம் 2 தடவை, அதாவது 2 ரவுண்ட் வின் பண்ணி 60,000 ரூபாய் வின் பண்ணிருக்காங்க. கிரீன் டீம் 30,000 ரூபாய் வின் பண்ணிருக்காங்க. ரெடி ஸ்டெடி போ, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ரெடி ஸ்டெடி போ தொடர்கிறது. தெரியுமா? ரைட், ஓகே. அந்த ரெண்டு டொப்பி இருக்கும், ரெண்டு டொப்பி நீங்கள் மாட்டிக்கிறீங்க. மாட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஜாமை அப்படியே பக்குவமாக ஊற்றுறீங்க, சரிங்களா? ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக வேகமாக அந்த படி வழியை ஏறி அங்கேருந்து ஏறி இப்படி குதிப்போம். அப்புறம் எங்கள் மண்டை செதுரும், ரத்தமாக சாசான்னு தெரியாமல் முழிப்போம். கரெக்டாக பாத்தீங்க, பெலினாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த பிள்ளை ஆடுன்னு தெரியும், வலிக்கிட்டே ஆடுங்கிறது இப்பதான் நான் பார்த்தேன் இல்லையா. நல்லா விளையாண்டுருக்குமா, நல்லா ஜோரா கைதிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்க சாம சூப்பர்பா, சூப்பர்பா. எஸ் சார், இந்த ரவுண்டோட வின்னர் பெலினா இன் தி ரெட் டீம். வேணாலும் இருவேல அடுத்த ரவுண்ட் ரெடியா இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, கண்டெஸ்டன்ட் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த சைடுல இருந்து யாரை கூப்பிடலாம்? ரேமா. பெரிய மம்பான இருக்குல்ல, அதை தூக்கி தலையில பார்க் பண்ணிக்கணும். அதுக்கு மேல இந்த குட்டி பானையை பார்க் பண்ணிட்டு
அழகா அப்படியே நீங்க கையாலயோ காலாலயோ அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணி போணும். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வந்து அடுத்து அடுத்து இப்படியே தான் வரணும். ஆமா எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு இப்படியே தான். சப்போஸ் அந்த பெரிய பானைய உடைச்சிட்டீங்க கருமத்தை அப்படினா அதுக்கு ஆப்ஷனா இன்னொரு பெரிய பானை இருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. எங்க வைக்கணும் ஃபினிஷ் பாயிண்ட் சொல்லுங்க. ஃபினிஷ் பாயிண்ட் நாங்க இப்ப போய் காட்டுவோம். பாப்பா. ஏன் உனக்கு இன்னும் காட்டல? வெளிய போடுங்க. ஏய் நோ. திஸ் இஸ் யுவர் ஃபினிஷ் பாயிண்ட். எஸ். கம் ஸ்ட்ரைட். யா. இல்ல இல்ல நீ வரும்போது ஸ்ட்ரைட்டா போறியான் பாப்பமா. ஸ்ட்ரைட்டா காட்டுது. வரும்போது நீ எப்படி ஸ்ட்ரைட்டா வரேன்னு பாப்ப நீ. ரெடி? ரெடி. ஸ்டார்ட். ரெடி. கோ! கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். டேக் கேர். டேக் கேர். ஆன் தி ஸ்டேம். ரெடி. நா ஏய் மேல வைக்கணும். என்ன? ஆ வச்சிட்டு போணும். ஒன்னுதான் சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்கலுங்கியா ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா நீ தூக்க போட பயண கண்டியா ஏ காசு பணம் வந்து போண்டா அட்டையில ஓம் பண்ணமோ நாரி போடண்டா அழுதுருவேன் ரவுண்ட்ல ரெண்டு டீமுமே ஆளுக்கு 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க வடக்கே கேட்டு பாடி என்ன பத்தி சொல்லுமா சர்தா பீடா போடு என் பேர தம்மல்லுமா எவனும் ஏறலாமா தோட வகம் பசுந்து இவதா ரஜநகம் சிறிது வகிசுந்து இந்த ரவுண்ட்ல ரெண்டு டீமுமே அவங்க ஈக்குவலா வின் பண்ணிருக்காங்க சோ அந்த செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு வீட்ல ஏதாவது செலிப்ரேஷன் இருந்தா டக்கு அதை போய் பாருங்க ஓகே முடிச்சுட்டு உடனே வந்துருக்கேன் இது வசந்தோ வழங்கும் ரெடி ஸ்டடி போ ரெடி ஸ்டெடி போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ரெடி ஸ்டெடி போ தொடர்கிறது எஸ் அண்ட் ரெடி ஸ்டெடி போல இந்த ரவுண்டோட பேரு இதுவா உங்க டக்கு 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 டக்குனே டக்கு 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 டக்குனே நம்மளுடைய இந்த போட்டி இன்னும் சௌந்தரியமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு டீம்ல இருந்து சௌந்தர்யாவை கூப்பிட போறோம் முதல் வகையில நம்ம கூப்பிட போற சௌந்தர்யா விருச்சு போட்ட சௌந்தர்யா இல்ல
பின்னண சௌந்தர்யா கமா வாங்க. Oh, and your time starts now. Leila lahi, leila lahi, leila lahi. Leila lahi. Corner pesa irukrale. Kulla marundalo gummu irukka. You very smart, yeah. Ha. Chi. Kelvi. Ready, okay. Ungalkana kelvi. Kulla marundalo gummu irundhuchu. Appadi sonnanga illaya? Aama. Andha ponudaiya price tag enna? 5000. கரெக்ட்டா தப்பா 8000 ஏய் நல்லா பாத்துங்க 8000 சொல்லிக்கிறேன் ஓகே 5000 லாக் பண்ணிருக்கு நோ 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 திஸ் இஸ் கல்லாட்டை 8000 ஆ ஓகே அண்ட் இவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறத வீடியோல பார்த்தலாம் பார்த்தலாமா கார்னர் பைசா இருக்கறானே குள்ள மாறினால கும்மு நிக்கு ஓகே ஓகே பலசுங்க அண்ட் உங்களுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வேலைக்காரங்களோட ஓகே சௌந்தர்யா உங்களுக்கான क्वेश्चन என்ன அப்படினா அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து வெச்சாங்கல அதுல எத்தனை வெங்காயம் இருக்குது ஓகே ஐயோ ரெண்டு அது क्वेश्चन கிடையாது ஆக்சுவல் क्वेश्चन என்ன அப்படினா அவர் சொல்லும்போது இங்க ஓவர்லாப் இல்லனால நான் கேக்கல நான் சொல்றேன் எத்தனை குழந்தைகளுக்கு சோர் ஊட்டலாம்னு சொன்னாரு 300 நான் एक्चुअली அத தான் கேட்டேன் ஆ ஓகே 300 குழந்தைங்க 300 குழந்தைங்க தான் பத்த லோக்கல் இருக்கறோம் என்ன சார் இப்படி கேக்குறீங்க உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைக்கு சோறு ஊட்டலாம் சூப்பர் 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 தேங்க் யூ தேங்க் யூ அடுத்து எங்க டீம்ல இருந்து வரப்றாங்க கம் ஆன் சௌந்தர்யா அண்ட் ஏ சௌந்தர்யா உனக்கு இருக்க வாய்க்கு நீ ஊரே வித்துருவேன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இப்ப இங்க உன்கிட்ட காட்டியா அப்படின்னு பாப்போம் Okay, ready? I found the Avgana Mudal video play. என்ன நடந்தது தேவசேனா கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச்சொன்னான் அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான் என் மீது கூட கை வைக்க பார்த்தான் விரல்களை வெட்டிவிட்டேன் நீ செய்தது தவறு இதனுடைய மீதி டயலாக் என்ன அதனுடைய தொடர்ச்சியான டயலாக் இது எங்க டீம் செட் பண்ண क्वेश्चन கிடையாது சௌந்தர்யாவை செட் பண்றதுக்காக ஆண்ட்ரூ சொன்ன क्वेश्चन நோ நோ ஓகே சௌந்தர்யாவுக்கு லாஸ்ட் வீடியோ வாட் இஸ் யுவர் மிஷன் சார் a mission is anything that reduces human effort sir can you please elaborate sir எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷன் சார் இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம் காற்று வருது ஃபேன் நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின்ஸ் அந்த கிளாஸ் ரூமில் எத்தனை ஃபேன் ஓடுச்சு ஒன்று பார்க்கலாம் இப்போ வீடியோ பார்க்கலாமா Can you please elaborate? Sir, எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார் எஸ் அந்த கிளாஸ் ரூம்ல ரெண்டு ஃபேன் இருந்தது பட் ஓடிட்டு இருந்தது ஒரு ஃபேன் தான் தி ஆன்சர் இஸ் கரெக்ட் ஓ மேட்ச் டிரா முடிஞ்சிச்சு ரெண்டு டீமுக்கு 6000 6000 உங்களுக்காக பிரைஸ் வின் பண்ணிக்கிறீங்க थैंक यू थैंक यू சௌந்தர்யா ஐயோ
இப்போ ரெண்டு ரவுண்டு டை ஆயிருச்சு. ரெண்டு பேரும் 6000 எடுத்துக்கறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படி அப்ப ஒரு ஸ்பெஷல் டாஸ்க், டான்ஸ் வார். ஓ மை காட். அந்த வகையில இந்த சைடு பிரியங்காவை தவிர மீதி ரெண்டு பேர் வாங்க. அப்பாடி. இந்த பக்கத்துல சௌந்தர்யாவை தவிர மீதி ரெண்டு பேர் வாங்க. Three, two.
ரெடி ஸ்டெடி போ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ரெடி ஸ்டெடி போ தொடர்கிறது. Welcome back to the show. இது வசந்தன் கோ வழங்கும் ரெடி ஸ்டெடி போ. கோ-பிரசன்ட் பை க்ரூசோ இன் எவர் அன் ஆக்டிவ். ஏப்பா முக்கியமான ரவுண்டு விளையாட போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வயசானவங்களிருந்து குட்டி குழந்தை வரைக்கும் பிடிச்ச ரவுண்டு இந்த ரவுண்டு. அப்படிப்பட்ட ரவுண்டு என்ன ரவுண்டு? ரெடி ஸ்டெடி போல இந்த ரவுண்டோட பேரு செஞ்சிருவேன். ஸோ புது செட்டுக்கு வந்துருக்கிறோம். புதுசாக ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போதே பெருசாக எந்த ஐடியாவும் வரல, செஞ்சு பண்ணல. சரி, இந்த கடைசி செக்மெண்ட்லையாவது புதுசாக எதுனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கார்டெல்லாம் தூக்கி போட்டோம். அந்த கார்டுக்கு பதில் சொம்பு வச்சுக்கிறோம். தமிழ் முக்கியமான தருணத்தில் பயன்படும். ஆமாம், இல்லை நாட்டாமே தீசி. அது முக்கியமான தருணம் கிடையாது, முக்கிற தருணம். அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. சாப்பிட்ற நேரம் பார்த்தா கறியில் அப்படியே கை வச்சிருப்பாங்க. கவார்னு இப்படி சொன்ன நேரம். ஓ சரி, நீங்கள் ஒன்றும் கவலை தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. ஓகே, நான் அப்படி தான் திடீர் திடீர்னு கழிச்சா பேசுகிறோம். ஏன் பண்ணுறீங்க? சரி ஓகே, அதான் இந்த சொம்பை வந்து வச்சு நம்ம இந்த கேம் விளையாட போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ரெண்டு டைஸ் இருக்கும். எஸ் ஓகே, அதாவது தாயக்கட்டை. அந்த வகையில் ரெட் டீம் எடுத்திருக்க பாயிண்ட் 86,000 எடுத்து லீடிங்கில் இருக்கிறாங்க. Green team 53,000 எடுத்துக்கிறாங்க. ஆக ஜெயிச்ச டீம்ல இருந்து விளையாடுறதுக்காக பிரியங்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். We are best friends. We are very good friends. Yes. நம்ம ஜாலியா ஃபன்னா பண்ணிக்கலாம். ஆமா, அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் வச்சு இன்னைக்கு ஃபன் பண்ண போறாங்க. நீ லைட்டா எடுத்து இப்படி போடு, நானும் லைட்டா இப்படி இருக்கேன். நீ அப்படி தான் நினைச்சு தெரியா? நீ விளையாட்டுன்னு வந்துட்டு அவன் பெரிய வீரன் ஆயிருவான் தெரியுமில உனக்கு? நான் எப்படா அவன் நீ வீரன் ஆயிருவடா. சரி ஓகே, செஞ்சிருவேன். ரவுண்ட்ல விளையாடுறதுக்கு பிரியங்கா அண்ட் ப்ரியோ ரெடியா இருக்காங்க. பிரியங்கா, நீங்க தான் ஜெயிச்ச டீம். சோ ஆப்வியஸா நீங்க தான் பெட் கட்டணும். எவ்வளவு பெட் கட்ட போறீங்க? நான் ஒரு 25,000 கட்டுறேன். இதுதான் போட்டி. ஆக 25 50,000 போட்டி. ரெடி? செம்பு மேல கை வைங்க. ரெடியா? ரெடி ஸ்டெடி போ. சுத்தமா பாப்போம். ஆ ரெடி, கவுத்துங்க. ரெடி ஓகே, 1-1 ஓபன் பண்ணனும். 6 இப்ப 6 மேல ஊத்த போறாங்க அப்படிங்கறத இத திறந்து பார்த்தலாம். மெதுவா திறக்கணும், டைஸ் ஆடிர கூடாது அவ்வளவுதான். அண்ட் நம்பர் 10 Rio is the winner in the round. Come on, come on, come on, come on, come on, come on. இந்த தான் தொடங்கணும். ஐயோ, the entire bucket. Oh my god. நான் எனக்கு தெரிஞ்ச ஆங்கரிங் உட்றலாம்னு நினைக்கிறேன்டா. ஏய் ரியோ ரொம்ப இருக்குடா டேய். ஏய் மேல வரைக்கும் தூக்கு, மேல தூக்கு. ஏய் ஏய் பண்ணின ரொம்ப தூக்காதப்ள. ஏய் ஏம்ள அவ. உத்து. சீராம் தேராம் தேராம் சீராம் தேராம் சீராம் கை வச்சு மறைக்க கூடாது. பூஜ்ய வேற எதுவும் என்ன ஒரு வில்லத்தனம், என்ன ஒரு 3-2 ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி உள்ளுக்குள் ஊறுது நீ வந்து கண்ண பச்சா. ஐ கேன் ஃபீல் தி ஃபீல் பிரியங்கா. யூ கேன் ஃபீல் இட் bloody. I will do this. Come on. Ready? Okay. எவ்வளவு பெட் கட்டற? 25. 25. அதே 25 பாத்தியா? அந்த கோவத்தை காட்டற மாதிரி அதே 25. நான் வர ரெடி. ஓகே. ரெடி. ஓகே. ரெடி. ஸ்டடி. போ. பிரியங்கா. எஸ். எஸ். ரைட். ஓகே. பிரியங்கா வின் பண்ணா கடவுள். ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லி நீ ஓபன் பண்ணு. ஸ்ரீராம் ஜெரம் ஜெரம் ஸ்ரீராம் ஜெரம் ஜெரம் ஸ்ரீராம் ஜெரம் ஜெரம். வாவ். 8. 8 பாயிண்ட்ஸ். 8. பார்க்கலாம். ஐயோ. ரெடி? கம் ஆன். 9. ஸ்ரீராமர் உங்க பக்கம் தான் இருக்கார். நீங்க நீங்க திறங்க. சீ, இது நீ எடுத்து ஊத்துங்க. கம் ஆன். என் பேஸ் மேல வரக்கூடாது. வேற
Ready? 1, 2, 3, start! உனக்கு எடுத்துட்டு வச்சு 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 செஞ்சிருக்கான். ஓ, மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு இப்போ வந்து அந்த ரெண்டு டைஸ் எனக்கு வேணும். இந்த ரெண்டு டைஸ் அவன் வச்சுக்கிட்டான். சரி, ஓகே. இந்த மாதிரிலாம் நீ வில்லத்தனமா யோசிக்கிறதுனால தான் சொம்ப சொம்ப மாத்துங்க. சொம்ப மாத்த வேணாமா? அவங்க டைஸ் மாத்தினா போதுமா? ராசி அவங்க பக்கம் வந்துருமா? சரி, பாத்துடலாமே. ரெடியா இருக்கீங்களா? மனசை தைரியமாக்கிக்கோ. ரியோ, நீ தான் ஜெயிச்சிருக்கிற. சோ பெட் கட்டுமே. மறுபடியும் கட்டு. 25,000. 25, 25, 50,000க்கானது. ரெடி ரெடி. அப்போ கவுத்ரா பாக்கலாம்டா. இப்ப இவன் பக்கம் வா. ஐயோ, இப்ப ஃபர்ஸ்ட் நான் வச்சிட்டேன், அதனால இவன் பக்கம் பாக்கலாம். ரெடி? ஆரே, கம் ஆன். இதுலயே ஃபயரோட திரி பாப்போம். ரெடி ரெடி. கட்டலாம். 25,000. இந்த பக்கம் வந்தா ராசி சரியில்லை, இங்க இருந்து வரேன். பயத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சு. அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாட்டர் கொடுமா? ஒட்டு மொத்தமா விளையாண்டதுல ரெட் டீம் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறது 161,000. என் தோத்த டீம் கிரீன் டீம் அவங்களும் செமையா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்த்தவங்களுக்கு நன்றி. ரொம்ப பண்ணாங்க. ரெண்டு டீமும் செமையா விளையாண்டதுனால நம்ம ரெண்டு டீமுக்கும் சேர்த்து ரோ போடலாம். ஓ, அடுத்த வாரம் யாருக்கு மேல என்ன தெரியாது, போயிட்டு அப்படியே ஓடியாங்க. ஓகே, ரெடி? தேங்க் யூ. இந்த காசு அக்கவுண்ட்ல போடுவீங்க? ஆமா, முதல்ல ஒண்ணு போடுறேன். ஆமா, நான்